சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம 8ஆம் தேதிகளில் பிறந்தவர்களை பற்றி பார்க்க போறோம். எண்கணித ரீதியாக 17ஆம் தேதிகளில் பிறந்தவர்களும் சரி 26 தேதிகளில் பிறந்தவங்களும் இந்த 8ஆமின் ஆதிக்கத்துல தான் வருவாங்க. இதுல 17ங்கறத 1 + 7 8ன்னு சொல்லுவோம், 26 வந்து 2 + 6 8ன்னு சொல்லுவோம். இருப்பினும் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் 8 தேதிகளில் பிறந்தவர்களுக்காக பிரத்யேகமாக நம்ம பார்க்க போறோம். இந்த 8ஆம் தேதியில வந்து ஒரு தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்டியூரன்ஸ், சிம்பிள் ஆஃப் எண்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சகித்து கொண்டு தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகம். பொதுவாக ஒரு சில பேர்லாம் வந்து வாழ்க்கையில் சிரமங்கள் வந்துச்சுன்னா சோர்வடைஞ்சு ஓரமாக மூலையில் போய் உட்காந்துருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய பெஸ்ட்டை கொடுப்பீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு பக்கம் மனசோர்வுகள்ங்கிறது இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதனை எல்லாம் தாண்டி வலி வேதனைகளை கடந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு மன ஆற்றல் அப்படிங்கிறது இறைவன் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் விரும்புவீங்க. இப்போ என்னடா இது இவ்வளோ நேரம் வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய மனநிலையை இறைவன் கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தார், திடீர்னு வந்து அமைதியான மனநிலையை விரும்புவீங்க அப்படின்னா உங்களுடைய குணமே அதான், எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வேண்டாமே, நான் ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறேனே, நான் அமைதியாக வாழ்ந்துட்டு போகிறேனே அப்படிங்கிறது தான் உங்களுடைய நேச்சராகவே இருக்கும். ஆனால் ஒரு தகுதி அறிந்து தான் வந்து ஒரு மனிதனுக்கு சிரமங்கள் வரும். சிரமங்கள் வரும் பொழுது தான் அவங்க வந்து அடுத்த நிலைக்கு வந்து தங்களை உயர்த்தி கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையே முன்னுதாரணமாக இருக்கும். குறிப்பாக இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஸ்பிரிச்சுவலிசம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களை வந்து அடைந்தே தீரும். ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு இன்னொரு சக்தி உங்களுக்கு வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிறத வந்து நீங்கள் உணரலாம். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு சிரமங்கள் வந்தும் உழைப்பவனுக்கு இறைவனுடைய அருளாசிகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்கும். அது இந்த பிரபஞ்ச சக்தியாக கூட எடுத்துக்கோங்க. இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து உதவி செய்யும். உங்களுடைய சிரமங்களை நீங்கள் ஒருத்தர் மட்டுமே தனியாக நின்று ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த பிரபஞ்ச ஆற்றலும் சேர்ந்து உங்களை வந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கு ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கான லக்கி டேட்ஸை பொறுத்த அளவுக்கு பொதுவாக இந்த 8ஆம் தேதிகளில் பிறப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே தடை தாமதங்கள் சந்தித்து தான் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரே தடவையில் எடுத்தோம் முடித்தோங்கிறதே இருக்காது. இதற்காகவே இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை வந்து கவனமாக கேளுங்க. 5 வரக்கூடிய தேதிகள், 5, 14, 23 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்துங்க. அதே போல் 1, 10, 19 இந்த தேதிகள்லையும் உங்களுக்கான முயற்சிகளை முன்னெடுங்க. மேக்சிமம் சக்ஸஸ் கிடைக்கிறத பார்ப்பீங்க. ஏன்னா எஃபர்ட்ஸுங்கிறது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக போட்டு தான் நம்ம வந்து ஜெயிக்கணுங்கிறது கிடையாது. நமக்கான காலம் எதுவோ, நம்ம இந்த டைரெக்ஷனில் போகிறோமா, அந்த டைரெக்ஷனில் என்றைக்கு காத்தடிக்குதோ அப்போ நம்ம அந்த பகுதியில் போகும்போது நம்ம ஈஸியாக அந்த கப்பல் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அழைச்சிட்டு போகும். அது போன்ற ஒரு தன்மை தான் இந்த லக்கி டேட்ஸுங்கிறத நான் சொல்கிறது. இந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை வைத்துக்கொள்ளும் பொழுது இயற்கையாகவே நீங்கள் வந்து ஜெயிப்பதற்கான ஒரு ஆற்றல்ங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். ரிசல்ட்ஸும் ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து பழகக்கூடிய மனிதர்களிடம் முடிந்தவரை அவர்களுடைய சிரமங்களுக்காக நீங்கள் ஓடி போய் ஒவ்வொரு விஷயமும் செய்து கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய நேச்சர் அது. யூஸ்வலாக நீங்கள் லைஃப்பில் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருப்பாங்க, கரெக்டாக தேடி வந்து உங்கள்ட்ட தான் ஒரு பொறுப்பு ஒப்படைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஈஸியாக செய்து கொடுப்பீங்க, எதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுடைய சிரமங்களை யார்ட்டையுமே நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ணிக்கக்கூடிய கேரக்டராக இருக்க மாட்டீங்க. அடுத்து உங்களுக்காக ஓடி ஓடி போய் செய்து கடைசியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கோட்டை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். மற்றபடி இயல்பாகவே உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அமைந்தவர்களுக்காக நீங்கள் உதவி செய்வது தவறுன்றும் கிடையாது. அது ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் ஓடி போய் ரொம்ப உங்களுடைய நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி செய்யாதீங்க அதை. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய வேலைகளே நிறைய இருக்கும். அதில் நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை திருப்பும் பொழுது இந்த பிரபஞ்ச சக்தியும் அதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து உங்களை அடுத்த நிலைக்கு முன்னேற்றும். டீப் திங்கர்ஸாக இருப்பீங்க நீங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணி அதனுடைய ஆழ கருத்தை மிகச்சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். மிகப்பெரிய ஒரு
கலை சார்ந்த விஷயத்துல சாதனை படைத்த மனிதர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த எட்டுங்கிற எண் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து சம்பந்தப்பட்டிருக்கும் அவங்க வாழ்க்கையில. ஏன்னா அந்த எட்டாம் எண்ணினுடைய நேச்சர் வந்து அடுத்தவர்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய வகையில கூட இருக்கும். நீங்க தேர்ந்தெடுத்து கொண்ட ஃபீல்டில் நீங்க வந்து நம்பர் ஒன்னா வரத்துக்கான எல்லா வாய்ப்புகளையும் அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேருக்கு உங்களுடைய தேதியே எட்டாக இருக்கலாம், அல்லது உங்களை சார்ந்தவர்கள் உங்க குடும்ப உறுப்பினர்களாகவும் இருக்கலாம், நண்பர்களாகவும் இருக்கலாம், அவர்கள் எட்டு தேதிகளில் பிறந்தவர்களாக நிறைய பேர் இருக்கலாம். இந்த பதிவை நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேரக்டர்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஈஸியா உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ நீங்க தவிர்த்தாலும் சரி, 4, 13, 22, 31 இந்த தேதிகள்லாம் முக்கியமான நிகழ்வுகள் நடந்தே தீரும். அப்படி இல்லைன்னா 8, 17, 26 இந்த தேதிகள்லாம் நடக்கும். இது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களுடைய பிறந்த தேதிகளுக்கும் அப்ளை ஆகும். உங்களை சுற்றி இருக்கிற நபர்களை எடுத்துக்கோங்க, உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க எல்லாருமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த டேட் கேட்டகரியில் தான் வருவாங்க. எட்டாம் எண் அப்படிங்கிறதே வந்து சனி கிரகத்தை குறிக்கும். சனி கிரகம் அப்படின்னாலே வந்து மந்தகாரகம்னு சொல்லுவோம், ரொம்ப ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட். அதனாலே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து இந்த டிலேஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸுங்கிறது இருக்கவே செய்யும். அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அப்படி இருந்தாலும் கூட அதை நீங்கள் உங்களுடைய என்டியூரன்ஸ், அந்த சகிப்புத்தன்மையை கொண்டு விடாமுயற்சியோட தாக்கு பிடிச்சு நின்று ஜெயித்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாய் வாழ்ந்து காட்டக்கூடிய மனிதர்களாக இருப்பீங்க வாழ்க்கையில். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், தேர்ந்தெடுத்து கொண்ட துறையில் நம்பர் ஒன்னாக போகக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. டீப் திங்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண தன்னுடைய எக்ஸ்பர்டைஸை காமிச்சு நிரூபித்த திரு சந்தோஷ் சிவன் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் எண்ணை சேர்ந்தவர்கள் தான். அது வரைக்கும் இருந்த ஒரு பேட்டர்ன், அதை தாண்டி ஒரு விஷயத்தை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவீங்க. நீங்கள் அவங்க வந்து வெறும் தன்னுடைய விஷயத்தை வந்து ஃபோட்டோகிராஃபியோட மட்டும் நிறுத்திக்கலை, டைரக்ஷன் ஃபீல்டையும் அவர் காலடி எடுத்து வச்சாரு. இது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அடுத்தவர்களுக்காக முனைந்து செய்யக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும்னு. அவர் எடுத்துக்கொண்ட அந்த டைரக்ஷன் ஃபீல்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும். எப்படி வந்து மற்ற ஆங்கிலேயர்கள் நம்மளை வந்து கட்டுப்படுத்தினாங்க, அதுலேருந்து நம்ம மீண்டு வரதுக்கு எந்த அளவுக்கு சிரமப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாமே சோஷியல் மெசேஜாக அவர் எப்போதுமே உள்பு வச்சிருப்பார் தன்னுடைய டைரக்டோரியல் விஷனில். ஸோ அந்த சோஷியலிசம்ங்கிறது உங்களோட ஊறி போனது. பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய ஃப்யூச்சர் பற்றியும் அப்பப்போ நல்லா யோசித்து உங்களுக்காகவும் நிறைய நீங்கள் உழைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை நீங்கள் செய்வீங்க, செய்து வெற்றியும் பெறுவீங்க. இப்போ இவ்வளோ நேரம் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் உங்களுடைய பெயருக்கும் இந்த எட்டாம் எண் பொருந்திருக்கா? உங்கள் பிறந்த தேதி 8, அதுக்கு பெயர் எண் வந்து நல்லபடியாக உங்களுடைய பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி ஜெயிக்க வைக்கக்கூடிய தன்மையில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கான பலன்களை நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புவேன். நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி வரதுனால ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட வரும்பொழுது உங்களுக்கான முன்னுரிமையை நான் கொடுத்து உங்களுக்கு நான் பதில் அனுப்பிச்சி வைப்பேன். எனக்கு ஒரு 3 நாள் அதிகபட்சமாக நீங்கள் டைம் தர மாதிரி இருக்கும். நன்றி.